ஏய் டாமி, கொஞ்ச நேரம் சும்மா இருடா. ஓகே, ஆரம்பிப்போமா? நம்ம கடைசியாக போட்ட என்ன வீடு கடைசியாக போட்டோம், எனக்கே மறந்து போச்சு. நம்ம கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சென்னையோட நம்ம ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு. அதுக்கு ரொம்பவே நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. ஆனால் சென்னையோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நான் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய வியூஸ் போகணும் தெரியும். கமான், அப்படி நான் பறந்துட்டு விளாக் பண்ணுறேன், கோப்ரோவில் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? டெசர்ட் போகும், டெசர்ட் ஹைவே போகுமா? டெசர்ட் தான் நல்லாயிருக்கும். ஓகே, இது வேற புதுசு புதுசாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி என் உயிர் எடுக்கு. ஓகே, சென்னை நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு. சென்னையோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று என்னென்னா நான், இன்னொன்று 1000 ரூபாய் பாஸ். அது என்னடா 1000 ரூபாய் பாஸ் கேட்குறீங்களா? எனக்கும் தெரியாமல் தாங்க இருந்துச்சு. அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு, சென்னை ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி தந்தாங்க, இப்படி 1000 ரூபாய் பாஸ்னு விஷயம் இருக்குது, நீ அதை வாங்கி வச்சுக்கோ, எங்கே வேணால் பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு. ஓ, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குன்னு. எங்கடா பிரேக்கு? அதை வாங்கி வச்சேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவட்டாரில் இருக்க டிப்போ தெரியும் இல்லையா, டிப்போ, திருவட்டார டிப்போ, அந்த மாதிரி டிப்போஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டிப்போவில் நம்ம போய் கேட்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி டிப்போவில் போயிட்டு இந்த மாதிரி 1000 ரூபாய் பாஸ் வேணும் சொல்லி கேட்கலாம். கேட்டாங்கன்னா ஒரு ஐடி கார்டு தருவாங்க, அந்த ஐடி கார்டு தந்தப்புறம் 1000 ரூபாய் பாஸ் கொடுத்துருவாங்க. 1000 ரூபாய் கொடுத்தா அந்த 1000 ரூபாய் பாஸ் கொடுப்பாங்க. அந்த 1000 ரூபாய் பாஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சென்னையில் எங்கே வேணாலும், என்ன பஸ் வேணாலும், எப்போ வேணாலும் மாறி 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 ஏறிட்டேங்களா. அதுக்குன்னு அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் நஷ்டத்தில் விடக்கூடாது இல்லையா. ஸோ உங்களுக்கு தேவையான இடத்துல எல்லாம் போகிறதுக்கு அந்த பாஸை யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ் இப்போ கண்டக்டர்லாம் கேட்கும்போது எல்லோரும் மீம்ஸ்லாம் வருமே, பாஸ் பாஸ் நான் ஃபெயில்னு சொல்லிட்டு மக்கள் கிரிஞ்செல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு எங்கே வந்து பாஸை காட்டி மாஸ்க் காட்டலாம். நான் எல்லாம் சென்னையில், எனக்கு சாட்டர்டே சண்டே லீவ், சாட்டர்டே சண்டே இல்லை சண்டே மட்டும்தான் லீவு. அப்போது என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது காலையில் துணியெல்லாம் துவச்சி போட்டு நம்மளுடைய எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு சண்டே ஆச்சுனாலே கன்ஃபார்ம் எங்கேயாச்சும் போயிட்டுருக்கு. அந்த 1000 ரூபாய் பாஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கையில் எங்கேயாச்சும் பறக்கிறது. பைக் எடுத்துகிட்டு பறக்க மாட்டேன், பஸ்ஸில் தான் பறப்போம். நமக்கு கடை இதுவரை பைக் எடுக்கலை, கண்டிப்பாக நம்ம புதுசாக ஒரு பைக் வாங்கிட்டு, புதுசாக மாடு வாங்கியிருக்கோம், ரிலீஸ் எல்லாம் போட்டுட்டு, அப்புறம் கோப்ரோலாம் வாங்கிட்டு நம்ம கண்டிப்பாக மோட்டர் வ்ளாகிங் பண்ண தான் போகிறோம் ஃப்யூச்சரில். ஓகே, இப்போ நம்ம எங்கே விட்டோம்? ஆ, பஸ்ஸில் பறந்துட்டு ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருந்தேன். சண்டே ஆச்சுனாலே காலங்காத்தாலே கிளம்பிட்டுருது. எங்கேயாச்சும் காலைல டிஃபன் சாப்பிட்டு எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிடுவேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸு 1000 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கிளம்புறது வண்ணாரப்பேட்டை. சென்னையில் போகாத இடமே இல்லைங்க, சென்னையை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஃபுல்லானா ஃபுல்லாக ரெண்டு ரெண்டு இடம் மட்டும் மிஸ் ஆகுது. அது நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதை நான் கண்டிப்பாக போயிடுவேன். எதுலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வண்டலூர் ஸூ, அப்புறம் மகாபலிபுரம், இந்த ரெண்டு இடம் தான் நான் போகாமல் விட்டுட்டேன். மனசு வருத்தமாகவே இருக்குது. ஸோ சென்னை போகும்போது அது ரெண்டுத்துக்கு கவர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் சென்னை போயிருக்கீங்க, புதுசாக சென்னை போயிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த 1000 ரூபாய் பாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பைக் எதுவும் இல்லைன்னா பஸ்ஸில் போகிற ட்ராவல், பஸ் டிக்கெட் எடுத்து போகிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் பாஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப அந்த பெஸ்ட்டு. எத்தனை பர்சன்ட் மாறி மாறி இருக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது மீறப்படும் சொன்னால், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்களுக்கு மீறப்படும் சொன்னால் கண்டக்டர் வந்து உங்களை கழுத்து மேலே அடித்து வெளியே திருத்துவார். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அது ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்த வெளியூர் போகிற பஸ்ஸில் எல்லாம் ஏறக்கூடாது சரியா, சென்னைக்குள்ளே சுற்றுற பஸ்ஸில் ஏறலாம். அப்புறம் அதான் வெளியூர் போகிற பஸ்ஸு, சில ப்ளூ கலர் ஏசி பஸ்ஸெலாம் இருக்கும், அதுலாம் ஏறிடாதீங்க. இதை காட்டி ஏறினீங்கன்னா கண்டக்டர் எத்தி வாயிலே மிதித்து வெளியே அனுப்பிவிடுவார், பாஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஒன்று பார்த்துக்கோங்க, மற்றபடி எதுவும் இல்லைங்க. இந்த சென்னை ரெண்டு விஷயம் நல்ல விஷயம், ரெண்டு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் இது தான் சொல்லுவேன். நீங்களும் சென்னை போனீங்கன்னா மறக்காமல் இந்த 1000 ரூபாய் பாஸ் எடுத்து மாஸ்க் காட்டுங்க. யாரும் எடுத்து அவங்க இருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி அதை யூஸ்ல யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அப்புறம் இது எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கரெக்டாக தெரியலை, சென்னையில் இருக்கவங்களே தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். மாஸ்க் காட்டுங்க, பாய் பாய்.